அனைவருக்கும் வணக்கம். இப்போ மூலிகை விரிசியில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மூலிகை தான் முதியோர் கூந்தல். இதை பாருங்க, இதுதான் முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலிகை. இது இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்கலாம். சின்ன சின்ன இலைகள், கொஞ்சம் லேசாக இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது இன்னும் பூக்களை, சிறு பூக்களாக இருக்கும். இது கொடி போல் தான், இது கிட்டத்தட்ட ஒரு அடி குறையாமல் 3 அடி 4 அடி அளவுக்கு கூட அந்த எந்த இடத்துல வளருதோ அந்த நிலத்தினுடைய சத்து, அவனுடைய மண் தன்மைக்கு ஏற்ப இது நீண்டு வளரும். இந்த கொடிக்கு பேர் பல பேர்கள் இருக்குது. குறிப்பாக சவரி கொடி, குதிரைவாளி, அம்மையார் கூந்தல், கிராமத்தில் இன்னொன்று இது குருவாலங்குடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம தரிசு நிலங்கள்லேருந்து விளை நிலங்களில் மற்ற எல்லா பகுதிகளிலுமே இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில், குறிப்பாக காரகாலங்களில், மழைக்காலங்களில் இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மற்ற காலங்களில் அதை பார்க்க முடியாது. இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கணும்னு சொன்னால் பாருங்க, இது எல்லா வகைகளிலுமே நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. குறிப்பாக இதோட நம்ம மாம்பட்டை, அதிவிடயம், சுக்கு, கோரகிழங்கு, இந்த முதியோர் கூந்தல் எல்லாத்துலேயுமே ஒரு சம அளவு, குறிப்பாக வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு, அதாவது இடித்து 1 லிட்டர் தண்ணி விட்டு அது வந்து 250 மில்லியாக வரக்கூடிய அளவுக்கு அதை வந்து காய்ச்சணும். காய்ச்சி வடிகட்டி அதை 1/3 பங்காக மாற்றி, அது கூட 1-5 கிராம் இலவ மரம் இருக்குது பாருங்கள், அதனுடைய பிசுன்னு இந்த சூரணத்துடன் 1 நாளைக்கு 3 வேளைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதாவது வெறும் காய்ச்சல் மட்டும் இல்லை, வயிற்றுப்போக்கும் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கஷாயத்தை கொடுக்கும்போது அந்த நோயானது மிக சீக்கிரத்தில் வந்து குணமாகும். கூந்தலுக்கு சவரி கொடி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சவரி கொடி என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த சவரி கூந்தல், செயற்கை கூந்தல் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த வடிவத்தில் நீண்டமாக இருக்கிறதால இதுக்கு சவரி கூந்தல்னு பேர், சவரி கொடின்னு சொல்லுவாங்க. இது கூந்தலுக்கு அற்புதமான, கூந்தல் வளர்ச்சிக்கு அற்புதமான ஓர் மருந்து. குறிப்பாக நம்ம வந்து இதுக்கு தைலமாக தயாரிக்கலாம். இது குறிப்பாக 2 கிலோ சவரி கொடியை நம்ம வந்து சேகரித்து இடித்து அது கூட 1-4 லிட்ரு தண்ணி விட்டு அதை 1/2 லிட்ராக வரக்கூடிய அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி அது கூட வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெயை சேர்த்து, கொஞ்சம் மர மஞ்சள் சேர்த்து, கரிஞ்சீரம் கொஞ்சம் சேர்த்து, அதிவிடையும் கொஞ்சம் சேர்த்து, எல்லாம் தலா 10 கிராம் அளவுக்கு அதில் இருக்கணும். போட்டு எல்லாத்தையுமே வந்து அரைச்சி காய்ச்சி நம்ம வந்து வடிகட்டி சேமித்து வச்சுக்கிட்டு அவ்வப்போது நம்ம தலைக்கு வந்து தடையிட்டு வரணும்னு சொன்னால் இதனால் வரக்கூடிய நமக்கு வந்து முடி உதிர்தல், தலை வந்து வழுக்கையாக இருக்கிறது, மற்றபடி வாத தொடர்பான நோய்கள், குறிப்பாக வந்து தொழு நோய், கரப்பா நோய், கடலை, கண்ட வீக்கம்,
இப்படி பல்வேறு விதமான நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது இந்த சவுரி தைலம். இந்த முதியோர் கூந்தல் இதை வச்சு நம்ம வந்து நிறைய மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னா கூட, குறிப்பாக இது வந்து முடி வளர்ச்சிக்கு தான் ரொம்ப சிறப்பானது. இதை நம்ம வந்து கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு அழகாக பயன்படுத்தலாம். நமக்கு வந்து சரிபாதி அளவுக்கு நல்லெண்ணெய், அதை விட சிறந்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வந்து நம்ம இந்த சம எடை அளவில் இப்போ வந்து ஒரு 2 கிலோ இந்த அம்மையார் கூந்தல், அதாவது முதியோர் கூந்தல் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 2 கிலோ அளவுக்கு மண்ணால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அரைச்சி நம்ம மிக எளிதாக தயாரிக்கக்கூடிய வழியை சொல்கிறோம். ரொம்ப அதிகமான மூலிகைகள்லாம் இதை கூட சேர்க்கறதுக்கு சில நேரங்களில் அது கிடைக்காது. நம்ம எளிதில் நம்ம இதை இந்த தைலமாக தயாரிக்கிறதுக்கான நம்ம வழியை சொல்கிறோம். குறிப்பாக சரி இடையில் நம்ம வந்து 2 சேகரித்து அதை நம்ம அம்மையார் முதியோர் கூந்தலை வந்து அரைச்சி அதை 2 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து ஒரு சாறு எடுத்துக்கிட்டு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 2 ஒன்றுமே மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சி அதில் இருக்கிற நீரெல்லாம் வற்றிய பின்பு 2 லிட்டர் எண்ணெய் தான் இருக்கணும். அதான் இப்போ இட போடும்போது 2 லிட்டர் எண்ணெய் இருக்கணும். அந்தளவுக்கு அந்த தண்ணி முழுகெல்லாம் சுண்டனத்தின் பிற்பாடு அதை நம்ம இறக்கி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் வேறு வாசனைகளை எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த எண்ணெயை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தடையிட்டு வந்துட்டுருக்கோம்னு சொன்னால் கூந்தல் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஓர் அற்புதமான மருந்து இந்த முதியோர் கூந்தல் எண்ணெய், அதாவது தைலம். இது எளிதில் நம்ம வந்து தயாரிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இல்லை. அதனால் இதை குறிப்பை பயன்படுத்தி சரி அளவில் நம்ம வச்சு 2 பொருட்களையும் சேர்த்து நம்ம தைலம் தயாரித்து பயன்படுத்தலாம். இது எங்கேயுமே கிடைக்கக்கூடியது, தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புஞ்சை நில பகுதிகளில் எல்லா பகுதிகளிலுமே இது கிடைக்கக்கூடியது. இதை நம்ம வந்து சேகரித்து இது வந்து நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.